மிஸ்ட் மிஸ்டு தி ஃபைனல் எம்பயர் பை பிராண்டன் சண்டசன் பிராண்டன் சண்டர்சன் ஃபேமஸான அமெரிக்கன் ரைட்டர் நிறைய ஃபேண்டசி அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸ் எழுதியிருக்காரு இவர் தினத்துலேயே ரொம்ப ஃபேமஸான சீரிஸ்னு பார்த்தோம்னா இந்த மிஸ்ட் பார்ன் சீரிஸ் அண்ட் தி ஸ்டார் லைட் ஆகிற இந்த சீரிஸ் ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸ் ஓகேவா நிறைய கிராஃபிக் நாவல்ஸோடு எழுதியிருக்காரு ஒயிட்ஸ் அண்ட் சீரிஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே ஃபேண்டசி கிராஃபிக் நாவல்ஸ் தான் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹை ஃபேண்டசி நாவல்ஸ் எழுதியிருக்காரு ஹை ஃபேண்டசி ஆர் எப்பிக் ஃபேண்டசி அப்படிங்கிறது வந்து ஃபேன்ட்டசி லிட்ரேச்சருடைய ஒரு சப் ஜான்ரா இந்த ஹை ஆர் எப்பிக் ஃபேன்டஸில் வந்து அந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நடக்கிறதே வந்து ஒரு வேறு ஒரு வேல்டில் நடக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வேர்ல்டு நடக்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கதையை காட்டியிருப்பாங்க ஓகேவா ஒரு அல்டிமேட் ரூலர் ரூல் பண்ணுற மாதிரி வித்தியாசமாக காட்டியிருப்பாங்க லோ ஃபேண்டசி அப்படின்னா நம்ம நார்மல் வேர்ல் நடக்கிற மாதிரி கதைகள்லாம் லோ ஃபேண்டஸிக்கில் வரும் ஓகேவா ஸோ இவன் நிறைய ஹை ஃபேண்டசி நாவல்ஸ் எழுதியிருக்காரு ஈவன் இந்த மிஸ்ட் பார்ன் சீரிஸில் தி ஃபைனல் நம்ம இந்த நாவல் கூட ஒரு ஹை ஃபேண்டசி நாவல் தான் ஓகேவா அது நமக்கு ஸ்டோரி பார்க்க உங்களுக்கு க்ளியராக புரியும் இப்போ நமக்கு பிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற தி ஃபைனல் எம்பையர் அப்படிங்கிற நாவல் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் பிளிஷ்ஷான நாவல் மிஸ்டு பார்ன் சீரிஸ் அந்த த்ரிலஜியில் வந்து ஃபர்ஸ்ட் நாவல் இந்த தி ஃபைனல் எம்பையர் தான் ஓகேவா எங்கே நடக்கிற மாதிரி செட்டாக இருக்கிற அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹை ஃபேண்டஸி நாவல்ஸ்லாம் மோஸ்ட்லி வேற ஒரு வேர்ல நடக்கிற மாதிரி தான் இருக்காத மாதிரி ஆட்டர்னேட்டிவாக வேறு ஒரு வேர்ல் நடக்கிற ஒரு டிஸ்டோபியன் வேர்ல நடக்கிற மாதிரி செட்டப் இந்த நாவலுக்கு ஓகேவா அந்த வேர்ல்டில் வந்து அந்த ஆஷ் இருக்குல்ல தூசி அதெல்லாம் வந்து மேலேருந்து அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டைலருந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மிஸ்ட் படிஞ்ச மாதிரி அந்த பூமி அப்படி ஆக்கும் ஓகேவா அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் அந்த இடத்துல ஸ்டோரி நடக்கிறக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தீய சக்திகள் கிட்டேருந்து இந்த உலகத்தை அந்த டைமில் வாழ்ந்த ஹீரோஸ் காப்பாற்றிருப்பாங்க காப்பாற்றின ஒருத்தர் தான் லார்ட் ரூலர் அவர் உலகத்தை காப்பாற்றி இப்போ அவர் ரூல் இருக்காரு ஒரு இம்மார்டல் ரூலர் ஓகேவா அவருக்கு அழிவே கிடையாது ரூல் பண்ணிட்டுருக்காரு ரொம்ப பவர்ஃபுல் அவர் அவருக்கு நிறைய மேஜிக்கல் பவர்ஸ்லாம் அவர்கிட்ட இருக்குது ரூல் இருக்காரு ஒரு டைரானிக் கிங் ஓகேவா அவருடைய ரெயின் கீழ எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டு கிளாஸா பிரிச்சிருக்காங்க சொசைட்டியை ரெண்டு கிளாஸாக படிச்சிருக்காங்க ப்ரிவிலேஜ் நோபல்ஸும் தென் நார்மலான ஸ்கா பெசன் ஸ்கானா நார்மலான நார்மலான ஆர்டினரி பீப்புள்ஸ் ஸோ ஹை கிளாஸ் லோ கிளாஸ்னு பிரித்து அவர் ரூல் பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப ஒரு கொடூரமான கிங் தான் அவர் ஆட்சி சரியாக இல்லை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி காப்பாற்றினதுலேருந்து ஆயிரம் ஆண்டு அவர் தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கார் ஓகேவா இப்போ அவரை எதிர்த்து ரிபல் பண்ண போகிறாங்க கொஞ்சம் பேர் அவர் ரிபல் பண்ணி அவரை காலி பண்ணி அவருடைய ஆட்சியை கலைக்கிறாங்களா அந்த சொசைட்டி நார்மலாக மாறுதா ஏன்னா அந்த ஒரு பிரிவினை இல்லாமல் சொசைட்டி ஒரு டெமோக்ராட்டிக் சொசைட்டியாக மாறுதா அப்படிங்கிறது தான் இந்த நாவலுடைய ஸ்டோரி ஓகேவா ட்ரிலாஜியில் ஃபர்ஸ்ட் புக் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் புக்குடைய ஸ்டோரி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாவலோடைய சென்ட்ரல் தீம்னு பார்த்தோம் அப்படின்னா மேஜிக் தான் சென்ட்ரல் தீம் சில கேரக்டர்ஸ்க்கு மேஜிக்கல் பவர்ஸ் இருக்கும் அவங்கள எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அலோமென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அலோமென்சஸ் அப்படிங்கிறவங்க வந்து அலோமென்சி அப்படிங்கிற ஒரு வெல் நோன் மேஜிக் ஃபார்ம் யூஸ் பண்ணுறவங்க நிறைய மேஜிக் ஃபார்ம்ஸ் இருக்குது ஸோ இவங்க இந்த அலோமென்சி அப்படிங்கிற மேஜிக் ஃபார்ம் யூஸ் பண்ணுவாங்க சில விதமான மெட்டல்ஸை எரிச்சு அதுலேருந்து இவங்களுக்கு தேவையான பவர்ஸ் பவர்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இந்த அலோமென்சி ஃபார்ம் ஓகேவா இது யூஸ் பண்ணுறவங்களும் அலோமென்சஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மோஸ்ட்லி இந்த நோபல் பீப்பிள்ஸ்க்கு தான் அந்த பவர் இருக்கும் சில இன்டர்பிரிட்ஸ் இந்த நோபல் பீப்புள் வந்து சில ஸ்காவோட ரிலேஷன்ஷிப் வச்சு குழந்தை பிறக்கும்ல அப்படி பிறக்கிறவங்க இந்த அலோமென்சி அப்படிங்கிற மேஜிக் ஃபார்ம் உடைய பவர் கிடைக்கும் ஓகேவா சோ சில ஸ்கா பீப்புளுக்கு இருக்கும் மத்தபடி மோஸ்ட்லி அந்த நோபல் பீப்புள்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஒரு மேஜிக் ஃபார்ம் தான் அலோமென்சி ஒரு மேஜர் மேஜிக் ஃபார்ம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல காட்டுனது ஓகேவா அலோமென்சே அப்படிங்கிற மேஜிக் ஃபார்மில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது அதுக்குள்ளேயே அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு ஒரு இது தான் சில அலோமெண்ட்ஸால் யூஸ் பண்ணிப்போம் ஒருத்தரால் ஒரு பவர் யூஸ் பண்ண முடியும் இன்னொருத்தரால் இன்னொரு வெரைட்டியான பவர் யூஸ் பண்ண முடியும் ஆனால் சில ரேர் குரூப் அவங்கள மிஸ்டு பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களால் இந்த அலோமெண்ட்ஸு அப்படிங்கிற மேஜிக் ஃபார்மில் எல்லா விதமான மேஜிக்கையும் பயன்படுத்த முடியும் ஓகேவா ஸோ நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் நம்மளுடைய கதையோடைய மேஜர் ப்ரொட்டனிஸ்ட்டுமே ஒரு மிஸ்டு போன் தான் எல்லா விதமான பவரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டு போன் தான் ஓகேவா இப்போ இந்த நாளுடைய மேஜர் ஆக்டர்ஸ் பார்த்துருலாம் வின் வந்து ஒரு கேர்ள் கேரக்டர் இந்த வின் தான் இந்த கதவுடைய மேஜர் ப்ரோட்டாகனிஸ்ட் ஓகேவா இவர் மிஸ்டு பான் கெல்சியர் அப்படிங்கறது ஒரு ஹெய்ஸ்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிறா ஓகேவா இப்போ இந்த கெல்சியர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேமஸ் தீஃப் இந்த ஹேஸ்ட் குரூப்பை லீட் பண்ணுறது அவர் தான் அந்த ஹேஸ்ட் குரூப்புடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த லா ரூலர் இருக்கார்ல அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு ஹோடு இருக்குது ஒரு ட்ரெஷர் இருக்குது அந்த ட்ரெஷரை திருடி ஒரு எக்கனாமிக் இன்ஸ்டபிலிட்டி கொண்டு வந்து அவருடைய ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படிங்கிறதான் கெல்சியருடைய எண்ணம் இவர் ஒரு மோசமான கிங் அப்படிங்கிறத பார்த்தா ரூல் சரியாக இல்லை பிரிவினையெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறைய அப்ரெஷன் தான் அனுபவிக்கிறாங்க இந்த ஸ்கா பீப்புள் ஸோ இவங்க அந்த ஸ்கா பீப்புளுக்காக குரல் கொடுத்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் வேணும் ஒரு டெமோக்ராட்டிக் ரூல் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறாரு ஒரு புரட்சி விதமாக இவர் இந்த குரூப்பை கிரியேட் பண்ணியிருக்காரு கெல்சியர் ஓகேவா அதில் ஜாயின் பண்றாங்க வின் தென் தேர்ட் கரெக்டர் லார்ட் ரூலர் இவர் ஒரு இம்மோர்டல் ரூலர் நிறைய பவர்ஸ் விட்ட இவருக்கு வயசே ஆகாது சாவே கிடையாது நல்லா அப்படி நிறைய பவர்ஸ் விட்ட உண்டு ஓகேவா அந்த ஃபைனல் எம்பையருடைய ஒரு காட் மாதிரியான ஃபிகர் தான் இந்த லார்ட் ரூலர் தென் சேசட் சேசட் வந்து வின் அப்படிங்க கேரக்டருடைய ஃப்ரெண்ட் ப்ரோட்டகனிஸ்டுடைய ஃப்ரெண்ட் தென் எலன்ட் வென்ச்சர் ஹவுஸ் வெஞ்சர் அங்கே வந்து நிறைய நோபல் ஹவுசஸ் இருக்கும் நிறைய இந்த ஸ்கா பெசன்ட்ஸ் இந்த பீப்புளெலாம் ஆர்டினரி பீப்புள் இருக்காங்களா அது மாதிரி அங்கே மேலே வந்து நிறைய நோபல் ஹவுசஸ் இருக்கும் நோபல் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி ஒரு ஹவுஸ் வெஞ்சர் வெஞ்சர் அப்படிங்கிற ஹவுஸோடைய வாரிசு தான் இந்த எலன்ட் வெஞ்சர் ஓகே மார்ச் மார்ஷிங்க கேரக்டர் வந்து வின்னுடைய பிரதர் ஓகே இப்போ இந்த ஸ்டோரிடைய சம்மரி பார்த்துக்கலாம் இப்போ இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கல்சியர் வந்து பிட்ஸ் ஆஃப் ஹேட்ஸன் அப்படிங்கிற ஒரு ப்ரூட்டலான ஒரு பிரிசன்லருந்து தப்பிச்சு வெளியே வராரு ஓகே எஸ்கே பாய் வெளியே வராரு அந்த பிரிஸனை கண்ட்ரோல் பண்ணுறது லார்ட் ரூலர் ஓகேவா அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது அங்கேருந்து ஆகி வெளியே வராரு கெல்ஷியர் வந்து ஒரு ஹாஃப் ஹாஃப்ஸ்கா அண்ட் ஒரு மிஸ்டு பானும் கூட மிஸ்ட் பண்ண அப்படின்னா அந்த அலோமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் யூஸ் பண்ண அந்த நிறைய பவர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்படி ஒரு எபிலிட்டி உள்ளவர் தான் கெல்ஷியர் இவர் இப்ப திரும்ப எங்க வராரு லுத்தாடல் அப்படிங்கறதுக்கு வராரு ஃபைனல் எம்பையருடைய கேபிட்டல் சிட்டி தான் லுத்தாடல் இப்ப அங்க வராரு வந்து அவருடைய தீவிங் க்ரூவோட ஜாயின் பண்ற ஒரு தீஃப் தான் ஓகேவா அப்படி தீவிங் க்ரூவோட ஜாயின் பண்ணிக்கிறாரு பண்ணிட்டு ஒரு பிளான் போட்டார் என்ன பிளான் அப்படின்னா அந்த ஃபைனல் எம்பையரை ரூல் பண்ணிட்டு இருக்கிற லா ரூலருடைய ஆட்சியை காலி பண்ணணும் நிலை கொலைய செய்யணும் அதுக்கு அவர்கிட்ட ஒரு ட்ரெஷர் ஹோடு இருக்குது ஒரு ட்ரெஷர் இருக்குது அந்த ட்ரெஷரை நம்ம என்ன பண்ணணும் திருடணும் திருடி ஒரு எக்கனாமிக்கல் இன்ஸ்டபிலிட்டியை க்ரியேட் பண்ணி அவருடைய ஆட்சியை கவிழ்க்கணும் இங்கே வந்து ஒரு சமநிலையே இல்லை டெமோக்ரஸியே இல்லை அவர் வந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி ரூல் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த குறையெல்லாம் சொல்லி அவருடைய ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ரெடி பண்ணிட்டுருக்கார் ஓகேவா இந்த ஸ்டோரி ஆரம்பிக்கும் போது ப்ரோட்டாகனிஸ்ட் விண்ணை வந்து இந்த கெல்ஷியோடைய குரூப்பில் ரெக்ரூட் பண்ணிக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா வின்னுடைய பிரதர் மார்ஷ் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வின் வந்து ஒரு மிஸ்டு பவுன் அப்படின்னு உடனே கெல்ஷியர் குரூப்பில் ரெக்ரூட் பண்ணிட்டார் ஓகேவா சார் இந்த பொண்ணை நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வின்னை இப்போ இவங்க குரூப்பில் ரெக்ரூட் பண்ணிக்கிட்டாங்க தென் அவளுடைய பவர் அந்த அலோமெட்டிக் மேஜிக் பவர்ஸை எப்படி நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ட்ரைனிங்கும் இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஓகேவா ட்ரைனிங் கொடுத்துட்டு அவளுக்கு இன்னொரு வேலை என்ன அப்படின்னா அந்த லுத்தாடல் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய பால்ஸ் இருக்குது பார்ட்டி பால் அங்கெல்லாம் அவள் போவா போய் வந்து இந்த நோபல் மேன் இவங்களுக்கு வந்து ஒரு நோபல் மேன் ஹெல்ப் பண்ணுவாரு அவருடைய நீஸ் வேலட் ரெனாக்ஸ் மாதிரி இவ டிஸ்கைஸ் ஆகி அங்கே போய் நிறைய நோபல் மேன் கூட பேச்சு கொடுப்பா ஓகேவா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ற நோபல் மேனுடைய நீஸ் மாதிரி இவ ஒரு லேடி அந்த லேடி மாதிரி வேலட் ரெனாக்ஸ் அவங்க பேரு அவங்கள மாதிரி இவ டிஸ்கைஸ் ஆகி போய் அங்க ஒரு ஸ்பை மாதிரி இருந்து அந்த நோபல் மேன் எல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒட்டு கேட்குறது இவருடைய வேலை ஓகேவா அந்த இடத்துல இருந்து ஒரு பெர்சனை மீட் பண்ணுறான் அவன் யார் அப்படின்னா எலண்ட் வெஞ்சர் அவன் வந்து ஒரு பெரிய ஒரு நோபல் ஹவுஸ் வெஞ்சர் அப்படிங்கிற நோபல் ஹவுஸுடைய உடைய வாரிசு தான் அந்த எலண்டு வெஞ்சர் அவனை பார்த்தவனே அவளுக்கு பிடிச்சி போயிடுது அவனை விரும்பவும் செய்கிறான் ஓகேவா எலெண்ட் வெஞ்சர் நல்லவன் தான் அவனுடைய என்ன எப்படி இருக்கு அப்படின்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த சொசைட்டியை ரிஃபார்ம் பண்ணணும் இந்த நோபல் பீப்புள் கீலஸ்கா அப்படிங்கிற அந்த சிஸ்டம் மாறணும் அப்படின்னு சொல்லி தான் அவனும் அந்த எண்ணத்தோட தான் இருக்கான் ஓகேவா இப்போ கெல்சியர் அவருடைய எண்ணத்தை வந்து இப்போ நிறைய பேர் அவருடைய க்ரூவில் சேர்ந்துட்டாங்க அப்போ எல்லாருக்கிட்டையும் அவருடைய எண்ணத்தை சொல்கிறார் என்ன என்ன அப்படின்னா லுத்தாடலை வந்து நம்ம கான்கோர் பண்ணணும் எப்படி கான் பண்ணணும் அப்படின்னா இங்கே நிறைய நோபல் ஹவுசஸ் இருக்குது நிறைய நோபல் பீப்புள்ஸோடைய ஹவுசஸ் இருக்குது ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சண்டையை நம்ம மூட்டி விடணும் அவங்க அவங்களுக்குள்ளே ஒரு சண்டை போட்டுட்ருக்கணும் இருக்கணும் போடும்போது நம்ம ஸ்கார்மியோடு உள்ளே போய் அந்த ட்ரெஷரை திருடியிடணும் திருடிட்டு லார்டு உலரையும் கொண்டுட்டு ஆட்சியை கைப்பற்றணும் மக்கள் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவர் அவருடைய பிளானை சொல்கிறார் ஓகேவா அந்த எக்கனாமிக்கல் இன்ஸ்டமெண்ட்டையே கொண்டு வந்து பிரச்சனையை கிளர்ச்சி அடைய வச்சு இங்க இங்கே அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம லார்ட் ரூலரை கரெக்டாக கொண்டுட்டு கொண்ட பிறகு பவரே இல்லைங்கிறப்ப யார் ஆட்சிக்கு வருவா அப்புறம் ஒரு டெமோக்ராட்டிக் ரூலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கெல்சியர் சொல்றாரு கெல்சியர் சொன்ன மாதிரி அவருடைய க்ரூவில் இருக்கிற எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வாரை கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க இப்போ அந்த நோபல் ஹவுசஸ் நோபல் பீப்புளுக்குள்ளே ஒரு சண்டை நடந்துட்டுருக்கு ஓகேவா நிறைய நோபல் பீப்புள் இவங்களை போய் கொண்டுட்டாங்க கொண்டு அடுத்த மூலம் பழைய போட்டு அப்படி அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு சிவில் வார் நடக்கிறவங்க அந்த நோபல் பீப்பிள்ஸ்குள்ளே சண்டை நடந்துட்டுருக்கு ஒரு ஏழாயிரம் சோல்ஜர் இவங்களும் ரெக்ரூட் பண்ணி சண்டைக்குள்ளே பயன்படுத்துகிறாங்க இப்போ நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இறந்துடுறாங்க ஓகேவா அந்த சண்டையில் இந்த நோபல் பீப்புளுக்கு ஒரு சண்டையிலையும் இன்னொரு இடம் ஒரு கேரிசன் ஃபைனல் எம்பையரோட ஒரு கேரிசன் ஒரு சின்ன ஒரு ஸ்டேஷன் நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கிற ஸ்டேஷன் அங்கே போய் கொஞ்சம் வீரர்கள் சண்டை போடுவாங்க அவங்களையும் இறந்துடுறாங்க ஸோ நிறைய ஒரு ஏழாயிரம் பேரில் முக்கால்வாசி பேர் இந்த நோபல் பீப்புள்குள்ளே நடக்கிற வாரில் இறந்துடுறாங்க அப்போ தப்பி உயிர் பழச்சால் கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கிட்டு இவர் அந்த ருத்தாடல் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாரு அந்த கேபிட்டல் இருக்கிற அந்த கேசல்க்கு நோக்கி போகிறாரு நம்ம கெல்சியர் எதுக்கு அப்படின்னா இங்கே சண்டை நடந்து இங்கே ஒரு குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரம் அங்கே கேசலில் போய் அந்த ட்ரெஷராக ஆட்டையப்படலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இப்போ அவங்க கெல்சியர் போகிறாரு இந்த சண்டையில் நம்ம வின்னுடைய பிரதர் மார்ஷு இறந்துட்டாரு இறந்த பிறகு லார்ட் ரெனோவுஸ்ன்னு ஒரு பர்சன்ட் இருக்கார் இந்த லார்ட் ரெனோக்ஸ் தான் இவங்களுக்கு மறைமுகமாக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நோபல் மேன் ஓகேவா இந்த ஸ்கார் அபலியன்ஸ்க்கு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் அவர் இப்போ இவர் ஹெல்ப் பண்ணுறாருன்னு தெரிஞ்சு லார்ட் உலர் என்ன ஆர்டர் போட்டார் அப்படின்னா அவரை அரெஸ்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியாச்சு ஸோ உடனே இந்த லார்ட் ரெனோக்ஸோடைய எஸ்டேட் எல்லாத்தையும் கைப்பற்றாங்க கைப்பண்ணிட்டு கைப்ப சாரி கைப்பற்றிட்டு இவரையும் அரெஸ்ட் பண்ண வராங்க லார்ட் ரெனாவ்க்ஸையும் அரெஸ்ட் பண்ண வராங்க யார் வரோம் அப்படின்னா இன்குவிசிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்குவிசிட்டர் அலோமெண்ட்ஸ் மேஜிக் யூஸ் பண்ணக்கூடியவங்க தான் சொல்லுவாங்க அலோமென்சஸ் வந்து லார்ட் லார்ட்ஸ் அரெஸ்ட் பண்ண வராங்க கெல்சியருடைய குரூவோட என்ன என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இல்லையா அந்த லார்ட் டெனோக்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்ப அவர் அரெஸ்ட் பண்ண போறாங்க உடனே அவங்க போய் தடுக்க போறாங்க இன்குசிட்டர்ஸ் வந்து நல்லா பவர்ஃபுல்லான பீங் அவங்க அந்த அலோமெண்ட்ஸ் மேஜிக் நல்லா யூஸ் பண்றாங்க சோ அவங்க கூட சண்டை போட்டுருக்காங்க கெல்ஷியர் குரூப்பு இந்த லார்ட் டெனோக்ஸ் இப்ப அங்க இருக்காரு அவர் இருக்கிறதால இப்போ இப்ப சண்டை நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரம் கெல்ஷியருக்கும் லார்ட் ரூலருக்கும் அங்கே சண்டை நடந்துட்டுருக்கு கேஸில் அந்த ட்ரெஷரை திருடுறதுக்காக கொஞ்சம் பேரை கூப்பிட்டுட்டு உயிர் பழச்ச கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போனார் இல்லையா இங்கே கொஞ்சம் பேர் இங்கே இவங்களை காப்பாற்றிருக்காங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் நிறைய பேர் இறந்தாச்சு மீதி இருந்த கொஞ்சம் பேர் வந்து இப்போ லார்ட் டெனவாகஸை காப்பாற்றறக்காக அவருக்காக அங்கே நடந்துட்டுருக்காங்க கொஞ்சம் பேரை கெல்ஷியர் கூப்பிட்டு போயிட்டார் இப்போ அங்கே போனால் லார்ட் ரூலருக்கும் கெல்ஷியருக்கும் ஒரு ஒன் ஆன் ஒன் காம்பேட் ரெண்டு பேரும் ஆளாக சண்டை போட்டுருக்காங்க சண்டையில் கெல்ஷியர் இறந்துட்டாரு லார்ட் ரூலர் கெல்ஷியரை கொண்டுட்டுறாரு கெல்ஷியர் லார்ட் ரூலர் கையால் இறந்தது வந்து இந்த ஊர் முழுக்க அந்த ஸ்கா பீப்பிள் முழுக்க அந்த விஷயம் பரவுது எல்லாருமே ரொம்ப கிளர்ச்சி அடைகிறாங்க என்னடா இது நமக்காக ஒரு மனுஷன் போகிறான்னு அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்போனால் கெல்ஷியருடைய பிளான் என்ன அப்படின்னா அவர் ஒரு மாத்தையர் ஆகணும் இப்படி இறக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு அவர் ஜெயிக்கணும் லார்ட் ஊழலில் கொல்ல முடியாத அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கு அவருக்கு ஈக்குவலான பவர் இருக்கு இருந்தாலும் அவர் இறந்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் இறந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா தான் நமக்காக ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு பாவம் அவருக்கு நமக்காக கொடுத்தாரு அப்போ அவருக்காக அவர் இறந்தவர் அதுக்காகவாது நம்ம போய் நமக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள் கிளர்ச்சி அடைவாங்கங்கிற எண்ணத்தில் தான் அவர் இந்த சேக்ட்ரிஃபைஸை பண்ணியிருக்கார் அவர் நினச்ச மாதிரியே ஸ்கா பீப்புள் முழுக்க கிளர்ச்சி அடைஞ்சு இப்போ வாரில் கலந்துக்கிட்டாங்க நிறைய பேர் இறந்தாங்க ஏழாயிரம் பேரை ரெக்ரூட் பண்ணி நிறைய பேர் முக்கால்வாசி பேர் இறந்துட்டாங்க இப்போ கால்வாசி பேர் தான் இருக்காங்க அது போக ஸ்கா பீப்புள் அந்த மொத்த ஸ்கா பாப்புலேஷனும் இப்போ கெல்ஷியருக்காக கெல்ஷியர் இறந்ததுக்காக அவர் பண்ண சேக்ட்ரிஃபைஸ்க்காக இப்போ எல்லாரும் வராங்க அவங்களோட உரிமைகளை கேட்டு அவங்களே வராங்க இப்போ ஸ்காப் இப்பிளும் கெல்சியோடைய குரூப்பில் எஞ்சி போய்கிற கொஞ்சம் பேர் இப்போ சேர்ந்து முற்றுகையிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நேரம் வின் கிட்ட வந்து கெல்ஷியர் இறக்குறக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் லெவன்த்து மெட்டல் அப்படிங்கிற மெட்டல் வந்து அவனுடைய ஒரு வீக் பாயிண்ட் அந்த மெட்டல் யூஸ் பண்ணி இது பண்ணால் அவனை ஈஸியாக காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மெட்டலை வந்து வின் கிட்ட கொடுத்துட்டு இறந்துட்டாரு கெல்ஷிய ஓகேவா வின் நீ தான் அவனை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு ஏன்னா இவ்வளோ ஒரு மிஸ்டு ஒன் அவருக்கு இருக்கிற மாதிரி இவளுக்கும் கொஞ்சம் பவர்ஸ் இருக்கும் அவனை எதிர்க்கறக்கு இவளுடைய பவர்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மெட்டலை லெவன்த் மெட்டலை இவ கையில கொடுத்துட்டு அவர் இறந்துட்டாரு இப்போ இந்த மெட்டல் யூஸ் பண்ணி அந்த மெட்டலாலேயே ஆர்மர் இது பண்ணிக்கிட்டு அந்த மெட்டலை கையிலையும் எடுத்துக்கிட்டு உள்ள போறான் இவ இம்பீரியல் பேலஸ்க்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த இன்குஸ்டர்ஸ் இவ்வளவு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க போன பிறகு சாசட் அப்படிங்கிற இவளுடைய ஃப்ரெண்டு வந்து பெருசுமை அப்படிங்கிற இன்னொரு மேஜிக் ஃபார்ம் யூஸ் பண்ணி இவளை காப்பாற்றிடுறான் ஓகேவா இவளை காப்பாற்றி கூட்டு போயிடுறான் இப்போ என்ன தெரியுது அப்படின்னா மார்ஷ் அப்படிங்கிற இவளுடைய பிரதர் வினுடைய பிரதர்னு இறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அவர் இறக்கல இறக்காம இறந்த மாதிரி ஏமாற்றி இந்த இன்குஸ்டர்ஸ் கேங்க்குள்ளேயே நுழைஞ்சு அவங்க ஒருத்தரையும் கொள்ள ஆரம்பிச்சு இப்போ இங்கே உள்ள அதுக்குள்ள கொண்டுட்டு இருக்காரு மார்ஷ் இப்போ ஆல்ரெடி வெளியே முற்றுகிட்ட வந்துட்டு இருக்காங்க இப்போ உள்ள இருக்கிற மார்ஷும் இங்கேருந்து கொண்டு வெளியே இருக்கிற மக்களை உள்ளே வர வச்சு இப்போ உங்க சண்டை பெருசா போயிட்டு இருக்கு இந்த நேரம் வின் வந்து இங்கே வந்து லார்ட் டூலரை மீட் பண்றா ஓகேவா அந்த அந்த மெட்டலோட லெவன்த்து மெட்டலோட வந்து மீட் பண்றா ரெண்டு பேருக்கும் நல்லா சண்டை அடக்க இப்போ அந்த சண்டையில வின் என்ன சொல்ற அப்படின்னா நீ உண்மையான ஹீரோ கிடையாது ஹீரோ ஆஃப் பேஜஸ் கிடையாது பல காலங்களுக்கு முன்னாடி எங்களை அந்த டி அந்த டார்க்னஸ் கிட்ட இருந்து ஈவில்ட்ட இருந்து காப்பாத்தின அந்த ஒரு ஹீரோ நீ கிடையாது நீ ஒரு இம்மற்றல் டூலராக இருக்க தகுதியானவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போ உண்மையான ஆள் யாருன்னு பார்த்தா உண்மையிலேயே இந்த மக்களை அந்த டார்க்னஸ் கிட்ட இருந்து காப்பாற்ற அந்த டீப்னஸ்ல இருந்து காப்பாற்றினது வந்து வேற ஒரு ஆள் ஓகேவா வேற ஒரு ஹீரோ அந்த ஹீரோவுடைய அட்வைசர் தான் ரஷேக் அப்படின்னு இப்போ இருக்கிற லார்ட் ரூலர் ஓகேவா ஸோ அப்போ வந்து அந்த டீப்னஸ் அப்படிங்கிற ஒரு ஈவல் மிஸ்டேஸ் கிரியேச்சர் கிட்ட இருந்து சாரி ஈவல் கிட்ட இருந்து காப்பாற்றினது வந்து ஒரு ஹீரோ ஓகேவா அந்த ஹீரோவுக்கு அட்வைசராக ரஷேக் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அந்த ரஷேக் அந்த ஹீரோவை கொண்டுட்டு அவர் அப்படியே நான் தான் அவங்கள காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி அவருடைய இதை இவர் எடுத்துக்கிறார் அவருடைய ஐடென்டிட்டியை இவர் எடுத்துக்கிறாரு ஸோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மக்களை காப்பாற்றின உண்மையான ஹீரோ வேற அவருடைய அட்வைஸரான ரஷேக் அந்த ஹீரோவை கொன்னுட்டு அந்த அவருடைய ஐடென்டிட்டி எடுத்துக்கிட்டு லார்ட் ரூலராக மாறுறாரு ஓகேவா ஸோ இவர் வந்து ஒரு விதமான ஒரு பேண்டு வந்து வயசாக வைக்காம இம்மார்ட்டலாக வச்சிருக்கு ஓகேவா அது வந்து இவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அந்த பேண்ட் எடுக்கணும் இது இவ இவர் வந்து இந்த லார்ட் ரூலர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்த பிறகு அந்த ஹீரோவை இவர் அந்த லார்ட் ரூலர் அட்வைசர் ஓகேவா மூமெண்ட்ஸு தென் ஃபெரிச்சமிஸ்ட் அந்த மேஜிக் பாஸ்லாம் இவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இவர் அந்த போஸ்டிங்க்கு வந்துட்டார் லார்ட் ரூலர் ஆயிரம் ஆண்டுகள்லாம் மக்களை ஏமாற்றி நான் தான் உங்களெல்லாம் காப்பாற்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலியான ஒரு பயங்கரமான ஒரு ஆட்சியை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு இதை சொல்லிட்டா ஸோ அந்த உண்மையான ஹீரோவுடைய பவர்ஸ் அலோமென்ஸ் பவர் தென் அந்த ஃபெரிசமிஸ் அப்படிங்கிற இந்த மாதிரி மேஜிக்கல் ஃபார்ம்ஸ் எல்லாம் இவர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இந்த பொசிஷனுக்கு வந்துட்டார் அதனால இவருக்கு ஹீலிங் எபிலிட்டி தென் இந்த எட்டர்னல் யூத் இந்த ரெண்டுமே இருக்குது எப்போவுமே அவருக்கு வயசே ஆகாது ஹீலிங் எப்படி இருக்கிறனால அவரை யாராலையும் கொள்ள முடியாது ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலராக இருக்காரு இவளுக்கு இது தெரியும் தெரிஞ்ச மட்டும் இல்லாமல் ஒரு பிரேஸ்லெட் அவர் கையில் போட ஃபெரிச்செமி ஃபெரிசெமிக்கல் பிரேஸ்லெட் ஒன்று போட்டிருப்பார் அந்த பிரேஸ்லெட் எடுத்தால் அவருக்கு வயசாகிடும் அந்த அப்படி யூத்தாக இருக்கார் இல்லையா வயசு குறையாம அந்த பிரேஸ்லெட் தான் ஸோ அந்த பிரேஸ்லெட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது இவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஸோ சண்டை இருக்காங்க சண்டை போட்டுருக்கும் போது இவளை கொடுற மாதிரி வராது இவன் நல்லா அடி வாங்கிட்டால் இவளால் எடுத்து போராட முடியலை வின் லா கிட்ட தோக்குற நிலையில் இருக்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி பனிமூட்டமாக அந்த இடத்த சூழ்ந்துடுது அவருக்கு அந்த இதில் அவள் எங்கே இருக்கான்னு தெரியாமல் போயிடுது அவள் அந்த நேரமாக தப்பிச்சு கரெக்டாக அவருடைய பிரேஸ்லெட் குறி வச்சு அடிச்சு அந்த பிரேஸ்லெட் அவர் கையிலேருந்து ரிமூவ் பண்ணிடுறான் அந்த ஃபெரோகெமிக்கல் பிரேஸ்லெட் அவர் கையிலேருந்து ரிமூவ் ஆயிடுது அது போனனே அவருக்கு அப்படியே ரொம்ப வயசாயிடுது ஏன்னா ஆயிரம் வருஷம் இல்லையா ஸோ அப்படியே வயசாகி அப்படியே வயசான மாதிரி ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிடறாரு ஓகேவா அந்த மிஸ்ட் வந்து எப்படி வந்துச்சுன்னு அவளுக்கே தெரியாது ஒரு மிஸ்ட்ரீரியஸாக வந்து அந்த நேரத்தில் அவருக்கு வந்து உதவிடுச்சு ஸோ மறைஞ்சதில் அந்த பிரேஸ்லெட் இப்போ அவர் கையிலேருந்து போயிடுச்சு போனே வயசாகிடுச்சு ஆன உடனே இப்போ ஸ்பியர் எடுத்து வேகமாக அந்த லெவன்த்து மெட்டல் வச்சு அவர் குத்து குத்துறா குத்துன உடனே அவர் இறந்துட்டாரு கீழே விழுந்து இறக்குற முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு இறந்துருப்பாரு என்ன அப்படின்னா இனிமே தான் ஒரு பேரழிவே வரப்போகுது நீ நிறைய விஷயம் எதிர்கொள்ள போற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி த்ரெட்டன் பண்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இறந்துட்டாரு ரூலரை உடனே அங்கே பெரிய பிரச்சனைகள் வெடிக்கிற மாதிரி ஆகுது அந்த சிச்சுவேஷன் அப்படியே ஸ்டாப் பண்ணி எலாண்டு மேனேஜ் பண்ணிட்டுறாரு எப்படின்னா அவருக்கு ஒரு ஐடியா வச்சுருந்தாரு இல்லையா இந்த சொசைட்டியில் வந்து இந்த அப்பர் கிளாஸ் லோயர் கிளாஸ் இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஸோ உள்ள அவர் ஒரு தேரி இது பண்ணி டெமோக்ராட்டிக் ஆட்சி டெமோக்ரஸியை கொண்டு வருவோம் இனி இந்த ரூலர்ஸ்லாம் வேணாம் ஸோ யாரும் எந்த கவலைப்படாதீங்க சொசைட்டியில் இனி ஈக்குவலாக தான் எல்லோரும் இருக்கணும் எந்த ஒரு பாகுபாடு கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு புது தேரி அங்கே உள்ள சொல்லி அங்கே வர வந்த ஒரு பெரிய சொசைட்டியல் பிரச்சனை ஸ்டாப் பண்ணியாச்சு ஏலாண்டு ஓகேவா ஸோ அந்த வில்லனையும் கொண்டாச்சு லார்ட் ரூலரையும் கொண்டாச்சு வின் லார்ட் ரூலரை கொண்டுட்டா தென் எலண்ட் வந்து அங்கே வர இருந்த ஒரு பெரிய ப்ரெஷரை ஸ்டாப் பண்ணி டெமோக்ராட்டிக் ஆட்சியை அங்கே கொண்டு வந்துட்டான் இதோட இந்த ஸ்டோரி என் ஆகுது அது தீம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கரப்டட் பவர் ரெவல்யூஷன் அப்ரெஷன் இதனாலுமே தீம்ஸ் தான் கரப்டட் பவர் இருக்கிறனால தான் அதை எதிர்த்து ரெவல் ரெவால்ட் பண்ணணும்னு வராங்க அப்ரஷனும் இருக்குது அதனால தான் ரெவல்யூஷன் நடக்குது இல்லையா அவங்க ஈக்குவலாக ட்ரீட் பண்ண அங்கே பிரச்சனையே இல்லை ஸோ அப்ரேஷனும் இருக்கிறதுனால பவர் சரியாக இல்லாததுனால ரெபல் பண்ணுறாங்க ஆப்போசிட்டாக அவருக்கு எதிர்த்து ரிபல் பண்ணுறாங்க கடைசியில் சாக்ரிஃபைஸ் பண்ணால் அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்னா கெல்ஷியர் அவருடைய உயிரையே கொடுக்குறாரு அவர் உயிர் கொடுத்ததுக்கு ஒரு இது காரணமாக கிடைக்கிற மாதிரி அவங்களுக்கு வெற்றியும் கிடைச்சிது டெமோக்ராட்டிக் ஆட்சி அந்த நாட்டில் மலரவும் செய்யுது ஓகேவா ஓகே இதோட இந்த வீடியோ அவர் இந்த வீடியோ முடிச்சுருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ